அனைவருக்கும் வணக்கம். ஆர்வம் செய்திகள் கேட்டுட்ருக்கீங்க. ஆர்வம் செய்திகளில் பொது அறிவு சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு 5 டாபிக் பார்க்க போகிறோம். உலக பக்கவாத தினம், பிச்வாய் ஓவியம், பழமையான பல்லவ ஓவியங்கள், ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ், ஸ்பாஞ்ச் குண்டுகள். உலக பக்கவாத தினம் அக்டோபர் 29 தேதி அனுசரிக்கப்படுது. இந்த நாள் பக்கவாதத்தின் தீவிர தன்மை மற்றும் அதிக பாதிப்பு விகிதங்களை வலியுறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. 2023 ஆண்டிற்கான இத்தினத்தின் கருத்துருவு ஒன்றுபட்டால் பக்கவாதத்தை விட நாம் பெரும் பங்கினர் என்பதாகும். அடுத்தது பிச்வாய் ஓவியம். பிச்வாய் கலைஞர்கள் குறிப்பாக தங்கம் மற்றும் வெள்ளி நிறங்களுக்காக கல் நிறமிகளை பயன்படுத்துகின்றனர். பிரகாசமான ஆரஞ்சு, சிவப்பு, குரோம் மஞ்சள் மற்றும் கேசரி நிறங்கள் காய்கறி சாயங்களிலிருந்து பெறப்படுகின்றன. சில ஓவியங்கள் 350 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தினை சேர்ந்தவை. அடுத்ததாக பழமையான பல்லவ ஓவியங்கள் பற்றி பார்ப்போம். விழுப்புரம் மாவட்டம் பனமலையில் உள்ள தாளகிரீஸ்வரர் கோயிலில் 1300 ஆண்டுகள் பழமையான பல்லவர் கால ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சிவபெருமானின் நடனத்தை சித்தரிக்கும் இந்த ஓவிய சட்டகம் கிட்டத்தட்ட மங்கிவிட்டது. பார்வதி தேவியின் முகமும் சில திட்டுகளும் மட்டுமே தற்போது அதில் எஞ்சியுள்ளன. இக்கோயில் ராஜசிம்ஹா என்று வெகு பிரபலமாக அறியப்படுகின்ற பல்லவ மன்னன் 2 நரசிம்மவர்மனால் கட்டமைக்கப்பட்டது. இந்த ஓவியங்கள் அஜந்தா மற்றும் சித்தன்னவாசலில் உள்ள ஓவியங்களை வெகுவாக ஒத்திருக்கின்றனவாம். நெக்ஸ்ட் ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் இந்த தினம் அக்டோபர் 31 தேதி கடைபிடிக்கப்படுது. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்த நாள் தற்போது ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் அல்லது தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது. 550 மேற்பட்ட சுதேச அரசுகளை இந்திய ஒன்றியத்தில் ஒருங்கிணைத்த அவரது மகத்தான சாதனையை கௌரவிப்பதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. அவர் இந்தியாவின் பிஸ்மார்க் என்றும் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்றும் பிரபலமான பெயர்களில் அறியப்படுகிறார். ஸ்பாஞ்ச் குண்டுகள். இப்போ நடந்துட்டு இருக்க இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஹமாஸ்க்கு எதிராக இஸ்ரேல் வந்துட்டு ஸ்பாஞ்ச் குண்டுகளை பயன்படுத்தி வராங்க. அது பற்றின தகவல் தான். சவாலாக விளங்கும் ஹமாஸ் அமைப்பினை எதிர்கொள்வதற்காக இஸ்ரேலிய படைகள் ஸ்பாஞ்ச் குண்டுகளை தயாரித்து வருவதாக கூறப்படுகிறது. ரசாயன ஆயுதமான இது வழக்கமான வெடிமருந்துகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஸ்பாஞ்ச் குண்டுகள் 2 வெவ்வேறு திரவங்களை தனித்தனியே பிரிக்கும் ஓர் உலோக தடுப்பினை கொண்டுள்ள ஒரு பாதுகாப்பான நெகிழி கொள்கலன் கொண்டு உறையிடப்பட்டுள்ளது. இந்த குண்டு செயல்படுத்தப்பட்டவுடன் இந்த திரவங்கள் ஒன்றிணைந்து அவை ஏவப்பட்ட இலக்கை நோக்கி முன்னேறும். அவை வழக்கமான செயல்முறையில் வெடிக்காத மாறாக அவை திடீரென ஒரு நுரை அமைப்பினை உருவாக்கும். இந்த தகவலோட இன்றைய ஆர்வம் செய்திகள் நிறைவு பெறுது.